நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஆம்புலன்ஸ் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் செவிலியர் ஒருவர் உயிரிழந்தார். உதகையில் இருந்து கோவை மருத்துவமனையில் சிறுமி ஒருவரை அனுமதிப்பதற்காக ஆம்புலன்ஸில் அவரை ஏற்றிச் செல்லப்பட்டனர். அதில் சிறுமியின் பெற்றோர் மற்றும் செவிலியர் ஒருவரும் சென்றனர். குன்னூர் அருகே உள்ள குறும்பாடி என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்புலன்ஸ் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் செவிலியர் வாகனத்திற்கு அடியில் சிக்கி உயிரிழந்தார். ஒரு குழந்தையோட உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனை சிகிச்சைக்கு வேண்டி கோயம்புத்தூருக்கு வந்து ஊட்டியிலிருந்து ஆம்புலன்ஸில் கூட்டு போறப்போ குறும்பாடிங்கிற இடத்துக்கு பக்கத்துல வண்டி வந்து பிரேக் கட்டுப்பாடு இழந்து லெப்ட்ல வந்து பெரிய ரைட்ல வந்து பெரிய டீலா இருந்தது. அது டிரைவரோட சாமர்த்தியத்தினால கட்டுப்படுத்தி லெப்ட்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆனதுல வண்டியோட டோர் ஓப்பன் ஆகி உள்ள இருந்த நர்ஸ் வந்து கீழே வந்து வண்டி கடியில சிக்கி இறந்துட்டாங்க. உள்ளுக்குள்ள இருந்த குழந்தை மற்றவங்களுக்குலாம் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க.